நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அந்த கட்ட வேண்டிய கரண்ட் பில், அதாவது 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி பொது முடக்குங்கிறதுனால அந்த இடைப்பட்ட தேதியில் கட்ட வேண்டிய கரண்ட் பில்லை வந்து நம்ம வந்து ஜூன் 1ஆம் தேதி கட்டினா போதுமானதான். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சாரத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி நடத்திய கலந்தாய்வில் வெளியிட்ட வழிமுறைகள். தாழ்வழுத்த மின் நுகர்வுகளின் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகை செலுத்துவதற்கான கடைசி நாள் திங்கட்கிழமை, அதாவது மே 10லேருந்து 24ஆம் தேதி இருக்குமாயின் அவங்க வந்து 31ஆம் தேதி வரலாம் அவங்க பணம் கட்ட தேவையில்லை. இப்படி கட்டாமல் இருக்கிறதுனால அவங்களோட மின் இணைப்பை துண்டிக்க பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே வாங்குறதோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபோக இந்த இடைப்பட்ட தேதியில் கணக்கீடு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் கணக்கீடு செஞ்சுக்கிடுவாங்க. அதாவது இந்த 10லேருந்து 24ஆம் தேதி நம்ம கணக்கீடு பண்ண வருவாங்களோ, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து கணக்கீடு பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுபோக பாமக இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முழு ஊரடங்கு காலத்தில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் அவர்களுக்கு நடப்பு சுழற்சிக்கான 2 மாத மின்சார கட்டணத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும், இது கடந்த காலத்தில் திமுகவும் வலியுறுத்த கோரிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போன வருஷம் லாக்டவுன் வர்றப்போ வந்து 2 மாத கரண்ட் பில்லை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்து வலியுறுத்திருக்காங்க 2020. ஸோ அதனால் வந்து அவங்களும் இந்த 2 மாதத்துக்கு வந்து கரண்ட் பில்லை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காரு. ஸோ இந்த டயத்தில் கோரிக்கை அதை நிறைவேற்றினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொரோனா டயத்தில் இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சார் சின்ன ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.